நாம் இப்போ வல்லாரைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது, அதை உண்ணும் முறை, அதன் பயன்பாடுகள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வல்லமைமிக்க கீரை என்பதால் இதனை வல்லார்கீரை என்று அழைக்கின்றனர். சரஸ்வதி கீரை என்றும் தமிழில் அழைப்பார்கள். இக்கீரையில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் தாது உப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இரத்தத்திற்கு தேவையான சத்துக்கள் சரிவிகித அளவில் உள்ளது. உண்ணும் முறை, இதனை உண்ணும் காலங்களில் மாமிச உணவுகள் உண்ணக்கூடாது, அகத்தை கீரை சாப்பிடக்கூடாது, பாகற்காய் உண்ணக்கூடாது, புளி மற்றும் காரத்தினை குறைவாக உண்ண வேண்டும். பயன்பாடுகள், குழந்தைகள் தினமும் இதை சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். வல்லாரை இலையை பொடியாக்கி பாலில் கலந்து தூங்குவதற்கு முன் குடித்து வந்தால் குடலில் உள்ள பூச்சிகள் அழிந்து போகும். குழந்தைகள் 10 வல்லாரை இலைகளை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் மூளை நரம்புகள் வலுப்பெறும். வல்லாரை இரத்த சோகையை போக்கி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். வல்லாரையை பொடியாக்கி பல் துளைக்கினால் பல்லில் உள்ள கரைகளை போக்கும். இலைப்பு, இருமல், தொண்டைக்கட்டு போன்றவற்றை வல்லாரை போக்கும். காச நோயாளிக்கு வல்லாரை சிறந்த மருந்தாகும். இக்கீரை மலைச்சிக்கலை போக்கி வயிற்றுப்புண், குடல் புண்களை அகற்றுகிறது. வல்லாரை கீரையை முறைப்படி எண்ணெயாக்கி தினமும் தலையில் தேய்த்து வந்தால் உடல் சூடு தணியும், உடல் எரிச்சல் நீங்கும். நன்றி, வணக்கம்.